டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மந்த்லி சார்ட்டில் பார்த்துடலாம். மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்பொழுது போன மாதம் ஒரு கிளியரான ஒரு டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அதே டைப் ஆஃப் ஒரு பேட்டர்னை தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த வாரம் இன்னைக்கு டே க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோஜி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மந்த் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து இதனுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய டோஜி இருக்கு இல்லைங்களா, இந்த டோஜியினுடைய அப் அண்ட் லோ தான் இப்போதைக்கு நம்மளுக்கான பேட்டர்ன். நம்ம வந்து கிளியராக அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த இனிமேல் அப்பும் டவுன் வர்றதுக்கு இதனுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதை நம்ம எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ லோ வந்து பார்த்தீங்கன்னா 21,141, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 22,155. இந்த லெவலுக்குள்ளே தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு ரொம்ப நாட்களாக. போன மாதம் ஃபுல்லாக அந்த லெவலுக்குள்ளே தான் இருந்துச்சு, இந்த மாதமும் அந்த லெவலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதை பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் மூவ் ஆர் டவுன் மூவ் அப்படிங்கிறது கிளியராக தெரிய வரும். ஓகேங்களா? இப்போ டே சார்ட்டில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி டோஜி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த டோஜி ஃபார்மேஷன் வந்திருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன மாதம் ஜனவரி மாதம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகைன் ஒரு க்ரீன் கேண்டல். ஸோ அந்த சைட் வேஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், வேறு எதுவுமே கிடையாது, கிளியர் சைட் வேஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்குங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கே டாப் பிரேக் பண்ணதா பாட்டம் பிரேக் பண்ணதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன் என்றைக்குமே ஒரு ரன்னை பண்ணதுக்கப்புறம் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம மந்த்லி சார்ட்டில் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு வேணால் பார்க்கலாம். பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே வளர்ந்துருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டம், கரெக்டுங்களா? ரொம்ப நாள் சைட் வேஸ் போயிட்டு இங்கேருந்து ஒரு பாட்டம், ஒரு ஃபால் கொடுத்துட்டு பாட்டம்லேருந்து என்ன ஆயிருக்கு, ரெக்கவர் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அப்போ நல்லா அப்போ இப்போ நல்லா வந்து மேலே போயிட்டு டாப்பில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் அப்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹை பிரேக் பண்ண உடனே ஷேர் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கேயும் ஒரு டோஜி வந்திருக்கு, அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் கொடுத்துட்டு அப்படியே மேலே ஏற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே டோஜி வரல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் வந்திருக்கு. தெரியுதுங்களா? 2020 கொரோனா ஃபாலுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அப்போ அங்கேருந்து வந்து பாட்டம் கட் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு டோஜி வரும்பொழுது நம்ம மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நான் சரணா ஜஸ்ட்டு மந்த்லி கேண்டில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி எனக்கு இண்டிகேட் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு நண்பர் இண்டிகேட் பண்ணியிருந்தாரு, பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரெண்டு வாரமாக ஒரே ரேஞ்ச், இங்கே தெரியுதுங்களா? ஒரு ரெண்டு மாதமாக, அதாவது இந்த ஒரு பெரிய க்ரீன் கேண்டலுக்குள்ளே தான் அடுத்த மாதத்துக்கான ஒரு பெரிய ரெட் கேண்டல். இப்போ இந்த மாதமும் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ரெட் ஆகிட்டுருக்கு. அப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் அப்படிங்கிறது தான் நடந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா? அப்போ இந்த பாக்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை எந்த சைடு பிரேக் பண்ணதோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ரெண்டு மாதங்களாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே ரெட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்களாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு, டாப் பிரேக் பண்ண உடனே பெரிய அப் மூவ். அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துட்டுருக்கு. மூணாவது மாதமும் இப்போதைக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாத மாதிரியே இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம 123 மென்ஷன் பண்ணால் 116 வரும்போது மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அப் மூவ் வரும்பொழுது இந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருந்தேன். 132 அந்த லெவல்ஸ்லாம் ட்ராப் பண்ணி 148 ஒரு டார்கெட்டாக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே டாப் பிரேக் பண்ணும்போது நான் கிளியராக சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு 148 ஒரு கிளியரான ஒரு செல்லிங் ஸோன் இருக்குது. இந்த கேண்டிலினுடைய ஹையை பார்த்தீங்க அப்படின்னா 147.4 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பைசாவுக்கு முன்னாடியும் அங்கேருந்து செல்லாக ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய செல்லிங்னு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம மென்ஷன் பண்ண அந்த இது செல்லிங் ஸோன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஃபாலோ ஆகிருக்கு. அதுவும் ஃபால் ஆனது எவ்வளோ ஒரு எத்தனை ரூபாய் ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஹையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வரைக்கும் இந்த லோ வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒரு 8 ரூபாய் ஃபால் ஆயிருக்கு. அதாவது ஒரு செல்லிங் ஸோன், ஒரு டிமாண்ட் ஸோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இடங்கள் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டலினுடைய ஹை வரும் பொழுது அதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய பிஇ ஆப்ஷன் எடுத்து பாருங்கள், ஒரு ப்ரைஸில் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஒரு 5 ரூபா 10 ரூபா டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில்
ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ட்ரை பண்ணுறது ஒரு சேஃபான இடமா இருக்கும். இதுவே நம்ம இங்கேயெல்லாம் ட்ரை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த பாட்டம்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சடனாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 ரூபா கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அன்னைக்கு டேக்குள்ளேயே ரெக்கவர் ஆயிரும். பட் 5 ரூபா கீழே போச்சு அப்படின்னா இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் லாட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாட்டை ஹோல்டு பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படி 5 ரூபா கீழே இறங்கினாலே லாஸ் காமிக்கும். அப்படி இருக்கும் பொழுது, மேஜரான லாஸ் காமிக்கும் பொழுது நம்ம பயத்திலே அதை க்ளோஸ் பண்ணிடுவோம், கரெக்டுங்களா? பட் இந்த மாதிரி இடங்கள்ல அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும், அது நடந்திருக்கு. இன்னைக்கு கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 அதுக்கப்புறம் 139 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஃபால் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 139.15 லோ பாயிண்ட், நம்மளுடைய சப்போர்ட்டை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல ப்ரைஸ் மேலே மூவ் ஆகி 141.3 வந்திருக்கு, ஓகேங்களா? ஸ்டில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நம்மளுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த பாட்டம் லைனை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 139 கட் பண்ணுச்சு அப்படின்னா 134-135 வரைக்கும் வரலாம், ஓகேங்களா? அதையும் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ யாராவது ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் நான் ஆப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் அது பண்ணுறது இல்லை, ஸோ அதை நான் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அது சொல்கிறது கிடையாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு டிமாண்ட்ஸோட கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம், தெரியுதுங்களா? அங்கே டாடா ஸ்டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணது ஒரு சப்ளை ஜோன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த பாட்டமில் ஓப்பன் ஆனது 410 ரூபாவில் ஓப்பன் ஆனது, ஹை போனது வந்து பார்த்தீங்கன்னா 424 வரைக்கும் போயிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், ஒரு 14 ரூபா ஹைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்த செல்லிங்கில் மேஜராக எங்கேயுமே நடக்கலை, இங்கே நடந்திருக்கு. அப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் மூவ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அப்போ எல்லாரும் இதே மாதிரி கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 435 ஒரு 450 வரைக்கும் கூட ரிவர்சல் வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒருவேளை இந்த ரெட் கேண்டலினுடைய லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா 390 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 390 ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை கட் பண்ணுச்சு அப்படின்னா 325 வரைக்கும் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் ஏன் அந்த 325 ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் அந்த 325 எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.618 இந்த பாட்டம்லேருந்து ஒரு அப் மூவ் போயிட்டு இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ 0.618ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், அதை கட் பண்ணிச்சு அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 391 அப்படிங்கிற லெவல், அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். 391 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல் அப்படிங்கிறது. இந்த கால்குலேஷன்ஸ் பண்ண தெரியாதவங்க ஜஸ்ட் ஃபிபொனாசியை வந்து யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுவே இண்டிகேட் பண்ணிடும், ஓகேங்களா? இப்போ இந்த அப் மூவுக்கு இது வந்து முக்கியமான லெவல், கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் பாட்டம்லேருந்து இது அப் மூவ் போயிருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அப்படிங்கிற ப்ரைஸில் ரொம்ப நாட்களாக இருந்து 500 வரைக்கும் போச்சு. அப்போ நீங்கள் அங்கேருந்து போட்டு பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 390ங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக காமிக்கும். இது தெரியுதுங்களா? 387.382 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவல். அப்போ 387 கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே நம்ம என்ன பண்ணலாம், அந்த சப்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலாம். நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 390 கட் பண்ணுச்சு அப்படின்னா 325 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வனப்புரம். ஸோ வனப்புரம் ஒரு புலிஷ் சேனலில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே மூவ் ஆயிடுச்சு. நான் இதையும் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன், ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுத்துக்கங்க, பட் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஆவரேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது கீழே போனாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதே வந்து இதே மென்டாலிட்டியில் எல்லோரும் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கிருந்து 170 ரூபா போச்சு அப்படின்னா நான் ஆவரேஜ் பண்ணுவேன். ஸோ அப்போ 170 ரூபாவில் மல்டிபிள் டைம்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு, மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல வரும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேர் இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 170 வந்து மற்றவங்க ஹோல்டு பண்ணுவாங்களான்னு கேட்டால் மேபி பேனிக் ஆயிடலாம். அதனால தான் நான் வந்து உங்களுடைய டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து 214 அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். 214 ஏன்னா இது வந்து ஒரு சேனல் மூவ் போயிருக்கீங்க இல்லைங்களா, பாட்டமில் நிறைய டைம் ஃபால்ஸ் பிரேக் டவுன் கொடுத்துட்டு இப்போ மேலே போகுது, இந்த இடத்துல ஒரு கிளியர் ஃபால்ஸ் பிரேக் டவுன். அப்போது அகைன் ப்ரைஸ் அந்த சேனலுக்குள்ளே போனதுனால நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அந்த சேனலுடைய டாப்பை டச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா? அப்போ டாப்பை டச் பண்ண போச்சு அப்படின்னா 210-214 அப்படிங்கிறது ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 214 ரீச் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு செல்லிங் ஜோன் இருக்குது. நான் ஒரு டே சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
நம்ம இது எல்லாமே வந்து இந்த செல்லிங் ஜோனை டிமாண்ட் ஜோன்லாம் மென்ஷன் பண்றோம் இல்லைங்களா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்க அது ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஜூம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே ஒரு கேப் இருக்கு, அப்போ இந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேஜரான விஷயம். பட் எல்லா கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இந்த கேப் ஒரு செல்லிங் ஜோன் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்லுவேன். நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க இதை ஒரு ஹோம்ஒர்க்காக வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாடா ஸ்டீல், ஐடிசி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணப்புரம், இதில் எல்லாத்துலேயும் நான் ஒரு ஜோன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. அந்த ஜோனை ஏன் மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு உறுதியாக தெரியும். அதை பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கு எல்லாமே உங்களுக்கு இப்போவே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபாஸ் ஃபினான்ஷியர்ஸ். ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணியிருந்தோம், இந்த லோவெலாம் இருக்கும் பொழுதுன்னு நினைக்கிறேன். இந்த லோவிலிருந்து ரெக்கவர் ஆகும் பொழுது, சாரி, இங்கே இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆகும் பொழுது மென்ஷன் பண்ணியிருந்தோம். நான் அப்போ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷேர் வந்து இது மேலே போக ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஷேர் ரிவர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது. நான் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 1815 அப்படிங்கிற ப்ரைஸை கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஷேர் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு அகெயின் ஃபால் ஆயிடுச்சு, பழைய லெவலுக்கே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேர் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா மேபி ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணலாம். அதாவது இந்த ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா 1340, ஓகேங்களா, இந்த 1340 ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும் பொழுது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே பாட்டம் வந்துருச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை ஃபால்ஸ் பிரேக் டவுன் கொடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ரிவர்சல் அப்படிங்கிறது கிளியராக தெரியணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 1605, அதுக்கப்புறம் 1814. ஓகேங்களா, அப்போ அதையும் பிரேக் பண்ணாதான் நம்மளுக்கு டபுள் பாட்டம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த ஷேரை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த பாட்டமே கட் பண்ணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோஸில் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு டைம் தான் ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், டெக்னிக்கல் அனலைசிஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய லோகோ எந்த வீடியோவில் இருக்கோ அதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ என்னால் வந்து மேலே ஐ ஆப்ஷனில் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப முன்னாடி நாள் கொடுத்ததுனால என்னால் அதை மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் லோகோ வச்சு நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு கிளியரான ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் தெரியுதுங்களா, ஒரு போலு அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாக் ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ சேனலினுடைய பாட்டமே இன்னைக்கு கரெக்டாக டச் பண்ணியிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலினுடைய டாப் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு டார்கெட் 160, அதுக்கப்புறம் 170 வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 150 ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் வீக்லி சார்ட்டில் பார்க்கும்பொழுது இதில் இன்னொரு சேனல் ஃபார்மேஷன் போயிட்டுருக்கும், சேனல் ஆர் ரைசிங் விஜ்னு சொல்லலாம். ஸோ ரைசிங் விஜ் இப்போ ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ பாருங்க, ஒரு கிளியரான சப்போர்ட் லைன், இங்கே வந்து ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் லைன். அப்போது ஒரு வேளை இது பாட்டம் கட்டாக அகெயின் வந்துச்சு அப்படின்னா, அதாவது 118-120 இந்த ப்ரைஸஸ்க்குலாம் வந்துச்சு அப்படின்னா இங்கிருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150, அதுக்கப்புறம் இந்த 170 ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ சப்போர்ட் வந்தால் எடுக்கலாம், இல்லை இந்த டாப் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா எடுக்கலாம். இப்போதைக்கு எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். நெக்ஸ்ட் இந்த ஷேர் தான் முக்கியமாக நான் அன்னைக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தேன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி அனலைசிஸாக இருக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த நெல்கோ ஷேர் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தோம். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் இனி கொஞ்சம் கிளியராக ட்ரா பண்ணிக்கிறேன், அப்போ நம்மளுக்கு இனி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லோ இந்த லெவல் டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இப்போ டாப்பில் நம்மளுக்கு பிரேக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுனால இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லைங்களா, ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக வரும், ஒரு ரைசிங் ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு கரெக்டாக சொல்லலாம், அசெண்டிங் ட்ரையாங்கிள் தான். இங்கேருந்து பாருங்கள், ஒரு டாப்பை டச் பண்ணிவிட்டு அகெயின் ஃபால் ஆகிட்டு அகெயின் அதே டாப்புக்கு கொஞ்சம் நியராக ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த லைனுக்கிட்ட இருக்குது. ஒருவேளை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஷேர் நெக்ஸ்ட்டு 670, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த லைனுக்கு ஃபைனலாக போட்டுக்கிறேன்.
இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 894 ப்ரைஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா 1000க்கு போகிறதுக்கு 1000 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஷேர் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங். தட் மீன்ஸ் மேலே போகுது அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இது இதனுடைய புக் வேல்யூ 48 ரூபா அப்படின்னு தான் இருக்குது. அப்போது ப்ரைஸ் டு புக் 16 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு ஷேர். ஸ்டாக் பி 76 இருக்குது. ஸோ ஓவர் வேல்யூ. பட் ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லெவலில் இருக்குது. டெப்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி. டெப்ட் ஈக்விட்டி பாருங்கள் 0.66 தான். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கிடையாது. இண்டஸ்ட்ரி பிஇ 52. அப்போ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இன்ட்ரென்சிக் வேல்யூ 166 தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா குரூப் கம்பெனி. பர்டிகுலராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஓகேங்களா. இவங்க மென்ஷன் பண்ணுறது விசேட் கனெக்டிவிட்டி, சாட்காம் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவங்க மென்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஷேர்னுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹையில் பாருங்கள் 135, 140 இந்த லெவல்லாம் இருந்திருக்கு இந்த ஷேர்னுடைய பிஇ. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவில் 76 லெவலில் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த லெவலை கம்பேர் பண்ணும்போது இப்போ அதனுடைய வேல்யூஷன் நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். பட் 2021 முன்னாடி இதனுடைய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பிஇ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் மேபி இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து அதனுடைய ப்ரைஸை ஏற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதில் ஒரு டாடா குரூப் அப்படிங்கிற எண்ணத்தில் மேபி ப்ரைஸ் அதிகமாக போயிருந்துருக்கலாம். எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது புக் வேல்யூவோட 16 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் தான். பட் இவங்களுடைய புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இவங்களுடைய பிஇ ரேஷியோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை ரெகுலராக டிக்ளேர் பண்ணிட்டுருக்காங்க கடந்த குவார்ட்டர்ஸாக. எந்த இடத்துலையும் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வர கிடையாது. கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ரிசல்ட், அந்த ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கிளியரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இதை காமிச்சிட்ருக்காங்க கடந்த பல குவார்ட்டர்ஸாக. கிளியரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ராஃபிட்ஸில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, இவங்களுடைய ரெவன்யூ பாருங்கள் டீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ரெவன்யூவுக்கு ஒரு முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்சஸாகவே போயிடுது. அது நிறைய கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதில் எந்த வித மேஜரான ப்ராப்ளமும் கிடையாது. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து டெப்ட் டு ஈக்விட்டி கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக போகுது. அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் நான் முக்கியமாக சொல்ல வந்தது இந்த இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இப்போ இந்த இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2011-13 நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்து இப்போ டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு. தெரியுதுங்களா, அதாவது 6-2 அந்த மாதிரி கொடுத்துருந்தவங்க 12-14-12 இந்த இடத்துல மட்டும் 22 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20-23 ஓகேங்களா. அப்போது இந்த சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷங்களாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10-20 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 20-30 ஒரு 5 வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் சைக்கலாஜிக்கல் திங்கிங் தான் நான் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா. ஒரு மேஜரான அனாலிசிஸ் பண்ணல. இப்போது இவங்களுடைய சேல்ஸ் பாருங்கள், 130, 160, 135, 123 ஒரு 4 வருஷமாக கொடுத்துருக்காங்க. 2016 200 கோடி ஆயிருக்கு. அப்போ 100 ரேஞ்சில் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, சடனாக 200 டச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு அகைன் அந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா கேச் பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா, அப்போ 2016 முன்னாடி இதனுடைய ஷேர் ப்ரைஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இங்கே பாருங்க 2015 வந்து பார்த்தீங்கன்னா இது 2015 முன்னாடி எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம 4 வருஷம் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ இந்த லோவில் இருக்கும் பொழுது அதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 ரூபா அந்த லெவலில் இருந்திருக்கு 2013. நம்மகிட்ட 2013 இருந்து ரிசல்ட்ஸ் இருக்குது கரெக்டுங்களா. அப்போ 2013 25 ரூபா இருந்தது. 2016 முன்னாடி கரெக்டாக பாருங்கள், நம்ம 2016 200 கோடி, தட் மீன்ஸ் ஒரு 100 கோடியிலிருந்து 200 கோடிக்கு சேல்ஸ் ஜம்ப் பண்ணாங்க. பட் 2015 வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா இருந்த ஷேர் ப்ரைஸ் 125 ரூபா போயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 5 பேக்கர் ஆகிருக்கு கரெக்டுங்களா. அப்போ ஒரு 200 கோடி ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஹைப்பு போயிருச்சு கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அப்போது 2016 அப்புறம் பாருங்கள் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் அந்த 220 கோடி அப்படிங்கிறது டச் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 2020 முன்னாடி பாருங்கள்
2018 இது என்ன பண்ணியிருக்கு, அந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76 ரூபா. ஸோ 76 ரூபாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 370 ரூபாய்க்கு போயிருக்கு. அப்போது இந்த டைமும் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த ஒரு 3-4 வருஷங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ராஃபிட் 70லேருந்து 370க்கு போயிருக்கு அப்படின்னா ஒரு 4 bagger ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அப்போது 2012 இருந்து 2016 வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய ஷேர் ப்ரைஸ் 5 bagger ஆயிருச்சு. 2020 ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு சேல்ஸில், அதுக்கு முன்னாடியே இதனுடைய ஷேர் ப்ரைஸ் என்ன ஆயிருச்சு, 4 bagger ஆயிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அகெயின் அதே டைப் ஆஃப் பேட்டர்னு தான், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா 2021 பிரேக் அவுட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வந்து என்ன போயிருக்கு, 1000 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ இந்த லோ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபா, கரெக்டுங்களா? அப்போ 180 ரூபாயிலேருந்து 1000 ரூபா போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு 170 வேண்டாம், 200 வைங்க, இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருந்து 200 இருந்து 1000 போனது ஒரு 5 bagger, கரெக்டுங்களா? அப்போ இந்த 220ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2020 டச் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் பாருங்க 2023 300 கோடி டச் பண்ணிட்டாங்க, கரெக்டுங்களா? அப்ப இந்த 4 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆயிருக்கு, அந்த ஷேர் பிரைஸ் 200 இருந்து 1000 போயிருக்கு. 2023 தான் 300 கோடி, பட் இது 2021 இந்த பிரைஸை ரீச் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க, 2021 கடந்த 4 வருஷமா இது சைட்வேஸ், கரெக்டுங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு 4 வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஷேர் வந்து 260 310 320 அப்படிங்கிற லெவலில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இனியும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்கு. அந்த 2 வருஷம் கழிச்சு இந்த ஷேர் ஒரு 400 கோடி அப்படிங்கிற ஒரு சேல்ஸுக்கு வரலாம். அப்போ இந்த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 கோடி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ ஒரு 4 வருஷம் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த சேல்ஸ் நல்ல பீக் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ஆயிடுது, பல மடங்கு ஏறிடுது. அதே மாதிரி 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ப்ரைஸ் நல்ல சேல்ஸ் வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரைஸ் ஏறிடுது. அப்போது ஒரு 2025-26 ஒரு 400 கோடி வருதுன்னு வச்சுக்குவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் என்ன பண்ணும், அந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு இங்கிருந்து இதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், 4 bagger 5 bagger எல்லா இடத்துலையும் பாருங்கள் உங்களுக்கு 4 bagger ஆயிருக்கு. இங்கே லோலேருந்து ஒரு 4 bagger, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோலேருந்து ஒரு 5 bagger, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோலேருந்து 5 bagger. அதே மாதிரி இங்கே இருந்து இதனுடைய லோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 500 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த லோவே எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து டாப்பை கூட எடுக்க வேண்டாம், இந்த லோவே எடுத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு 5 bagger ஆகுது அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் 500 கோடி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 bagger கான்செப்ட் படி வரும்பொழுது நம்ம இதுக்கு ஒரு 2500 அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 2000. 4 bagger கான்செப்டில் பார்த்தோம்னா 2000, 5 bagger கான்செப்டில் பார்த்தோம்னா 2500 கோடி, ஓகேங்களா? ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வந்து இதே ஆங்கிளில் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காகவும் வரலாம். அதாவது நான் சொல்கிறது இல்லைங்களா, ரொம்ப ஒரு கன்சாலிடேஷன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கேருந்து இந்த லைனை கட் பண்ணிருச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், கிரியேட் ஆகும். இதுவும் அதே டைப் ஆஃப் பேட்டர்ன் தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி போடுறோம்னு வச்சுக்குவோம், தெரியுதுங்களா? அப்போது இந்த ப்ரைஸஸ்க்குள்ளேயே மேபி இது ட்ரேட் ஆகலாம். இங்கேருந்து வந்து இப்படி பாட்டமை டச் பண்ணிவிட்டு இங்கே போய் டாப்பை டச் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பாட்டமை டச் பண்ணிவிட்டு இப்படி பிரேக் அவுட் கொடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கும் பொழுது இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஷேர் ப்ரைஸ் 5 மடங்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி இனியும் ஒரு 2-3 வருஷத்தில் இவங்க 400 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அதனால் இமிடியேட்டாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் பை பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி மேபி லோவில் இந்த ஷேர் கிடைக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் அனலைசிஸ் தான். இந்த அனலைசிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு மென்ஷன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது நீங்கள் எனக்கு பண்ணுறவங்க பெரிய உதவியாக இருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 0 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.